எனக்கு அது நல்லா இருக்கு, நான் சந்தோஷம் நல்லா மல்லாப்படுத்துவேன். ஆனால் வீடு இருக்கக்கூடிய இடம் இப்போதான் வாசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமானம் வரும், இருக்கானா இருக்கு. எனக்கு அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. எப்படி எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஆனால் அந்த வீட்டோட சூழ்நிலை, காற்றோட்டம், காற்றோட திசைகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதை தொட்டு அங்கே மூச்சு திணறல் இருக்குமானா அந்த இடத்துல இருக்குது. ஏஎல்பி லக்னந்து ஒரு நிகழ்வு நம்ம பார்க்குறோம், பாவகத்துலேருந்து ஒரு நிகழ்வு பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் நம்ம முதல்ல கேட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம சொன்னோம், அப்படி வந்து முதல்ல வந்து நம்ம ஏஎல்பி லக்னத்து ஜாதகருக்கு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள் அப்படின்னா சிம்ம லக்னம் சொன்னாங்க. சிம்ம லக்னம் ஏஎல்பி அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டை பற்றி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நானாக சொன்னேன். எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கான அதிபதி விருச்சிகம் செவ்வாய்னு சொல்லியாச்சு. இப்போ செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மேஷத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகருக்கு வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஜாதகருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் பாக்கியமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் வீட்டுக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தா, வீடு தனிப்பட்ட முறையில் வீடு மட்டும் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்த்தா அது வந்து ஏஎல்பி லக்னம் வந்து எப்படின்னா சிம்மத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீடு மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம விருச்சிகத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ விருச்சிகத்துலேருந்து நம்ம என்ன சொன்னேன், 1, 2, 3, 4, 5, 6 விருச்சிகத்துலேருந்து மேஷம் வரைக்கும் என்னம்னா மேஷத்தில் செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. உதாரணத்துக்கு சொன்னது அப்போ வீடு நல்லா இருக்கா அப்படின்னா வீடு நல்லா இல்லை. அப்போ வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகள், காற்று ஓட்டங்கள், சுற்றுப்புற சூழ்நிலை எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அவருக்கு வந்து நல்லா இல்லை. வீடு சம்மந்தப்பட்ட வாசல் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடித்தோம். எனக்கு எப்படி இருக்குது, வீடு மட்டும் எப்படி இருக்குது, இது ரெண்டையும் நம்ம பார்க்குறது தான் தனிப்பட்ட முறையில். எனக்கு நல்லா இருக்குது வீடு, ஓகே சூப்பர், ஆனால் வீடே நல்லா இல்லை. அந்த வீடே நல்லா இல்லைன்னா நீங்கள் யார் போய் உட்காந்தாலும் அங்கே வீட்டில் நல்லா இருக்குமா அப்படின்னா அங்கே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நானும் நல்லா இருந்து எப்படி, இதே உதாரணத்துக்கு இதே சிம்ம லக்னம் 4வது அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய், கும்பத்தில் செவ்வாய் இருக்கார். எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 எனக்கு அப்படின்னா, எனக்கு அப்படின்னா மூர்த்திக்கு ஜாதகருக்கு, சிம்மத்துக்கு 7 இருக்கார் நல்லா இருக்கார். முதல் டிக் போட்டுங்க. இப்போ வீடு நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். விருச்சிகத்துலேருந்து செவ்வாய் எங்கே இருக்குன்னு எண்ணுவோம். 1, 2, 3, 4 விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பத்தில் இருக்குது. அப்போ நல்லா இருக்கா, ஜாதகருக்கும் நல்லா இருக்குது, வீடும் நல்லா இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, சுகம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இருக்கு. இதை பாவகத்து பாவம் வந்து ஒரு பாவகத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்க்கறது அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்பொழுதுக்கு ஜாதகருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. சப்போஸ் சில இடங்களில் ஏன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிதல் வரணுமே அப்படின்னா ஒன்று ஒன்றா கூடுதலாக ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம இப்படி தான் எடுக்கணும், எல்லா நிகழ்வும் இப்படி தான் எடுக்கணும். நம்ம வந்து இப்போ ஆரம்ப நிலையில் இருக்க தொட்டு இப்போ எவ்வளோ எவ்வளோ புரிதல் இருக்கோ அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாருக்குமே உடனே பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. அதோட ஏழு லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. ஜாதகருக்கு, எனக்கு, எனக்கு இங்கே இருக்குது, ஏஎல்பிலேருந்து என்னங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குது. 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு நிகழ்வு எதுவும் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஆனால் வீடை தனியாக பார்க்கணும்னு நினச்சா அது வந்து விருச்சிகத்திலேருந்து தான் பார்க்கணும். உதாரணம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து